பேர் நம்ம போட்டு போறோம் என் பேமிலியில இந்த மாதிரி போட்டு போறதை நான் எப்போ நான் பார்க்கல முப்பத்தஞ்சு வருஷமா நான் தான் இந்த பேரனுக்கு பேட்டிக்கு பொண்ணுக்கு நான் கூறு போடுறேன் அந்த மாப்பிளுக்கு ஒரு ரூபாய் கூட மாட்டேன் அவர் பசு கண்டேற்றம் நடக்க முடியல ஆளும் இப்படி இருக்கிறாலும் இப்படி இப்போ வடிவேல் சார் எப்படி ஆன் ஸ்கிரீன்லயும் இருக்கிற மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்லயும் இருப்பாங்க இல்ல கொஞ்சம் சின்சியரா அந்த மாதிரி இருப்பாங்க அவரும் நல்லா மனுஷிக்கு இந்த வெளியில எப்படி இருக்குமோ ஷூட்டிங்ல அப்படி இருக்கும் ஷூட்டிங்கில் எப்படி இருக்குமோ வீட்டில் எப்படி இருக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா ஜாலி ஜாலி மேன் நல்லவர் அவர் அவரை ஷூட்டிங்கில் அவரை ஷூட்டிங்கில் பெரியார் பண்ணலாம் பண்ணால் அவருக்காக தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது இவர் வேண்டாம்னா வேண்டாம் அவர் பெரியார் பண்ணலாமன்னா இப்போ பெரியார் அவர் கூட அந்த மாதிரி கொண்டு வச்சார் சீதா கிடையாது சரினா காமெடி மேன் காமெடி சிங்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் மாதிரி அவரு பிக் பாஸ் மாதிரி அவரு அவர் கிங்கு காவடி கிங்கு சும்மா இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் சார் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நைன்டிஸ்ல இருந்து இப்போ பிறந்த குழந்தைங்க கூட தெரியும் வடிவேல் சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ் எல்லாம் பார்க்காத நாளே கிடையாது ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு வந்து கேப் எடுத்தார் கேப் எடுத்தார் இல்லைங்களா ஸோ அந்த கேப்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க சினிமா எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க சகாக்கியம் பாருங்க பழைய காமெடி வந்துச்சு இந்த மக்களை சிரிச்சுட்டே இருங்க இந்த தமிழ்நாடு மக்களை சிரிச்சுட்டே இருங்க ஒடிவேல் அண்ணா வந்திருக்காரே வந்திருக்காரம்மா வந்திருக்காரு வாய்ப்பு நாலஞ்சு படத்துல கூட வாய்ப்பு வரும் எதுக்கு வரணும்னா நான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அவருக்கு எல்லா படத்துல எனக்கு சேர்த்து கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் மறுபடி பண்ண போற நீ பாருங்க அந்த காமெடி பழைய காமெடிக்கெல்லாம் ஜாதி இருக்கும் அது பாருங்க சிரிச்சுட்டே இருங்க திரிச்சுட்டே இருங்க நல்ல ஜாதி இருங்க அண்ணா வந்திருக்காரு காமெடி அப்படின்றத தாண்டி ஃபேமிலிஸ் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா குடும்பங்கள் உங்களை வந்துட்டு ஆடியன்ஸ் காமெடியா பாக்குறாங்க ஃபேமிலி சைடுல எப்படி வந்துட்டு உங்களை பாக்குறாங்க உங்க ஃபேமிலி பத்தின ஒரு சில விஷயங்களை கேட்காங்க இப்போ ஃபேமிலி பத்தி யாருக்கு தெரியாது என் ஃபேமிலி பத்தி யாருக்கு தெரியாது ஆந்திரா நுஞ்சி தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஒரு 10-15 கூடுக்கு தான் தெரியும் என் ஃபேமிலி எனக்கு என் பொண்டாட்டி நானும் முதல்ல வந்தா என் பொண்ணு வந்திருக்கு அப்புறம் இந்த மெட்ராஸ் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற இடம் நல்லா இல்லை அந்த மாப்பிள்ள நல்லா கிடையாது அப்போ இந்த பொண்ணு பேரா பேத்தி என் பொண்ணுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ரெண்டு பொருள் இந்த தூக்கிட்டு என் கூட வந்துச்சு என் பொண்ணு 35 வருஷமா என் கிட்டே இருக்கு 35 வருஷமா நான் தான் இந்த பேரனுக்கு பேத்திக்கு பொண்ணுக்கு நான் கூறு போடுறேன் அந்த மாப்பிளுக்கு 1 ரூபாய் கூட மாட்டேன் அவர் பஸ்ஸு கண்டேற்றம் அவர் ரிலீஸ் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார் 35 லட்சம் வந்தார் நான் பசங்களுக்கு 10,000 கூட கொடுக்கலாமா என் பசங்களை பேர பசங்களையும் என் பொண்ணு நானே காப்பாற்றுறேம்மா
रेर कालेज पड़ी वे पड़क कीर्ति कल्याण पड़ी पेर कल्याण पड़ी पेर बोलो पेर वैपे ऊर् पेर को फेमिल इतमी कोर्टे ना ये ना पाक अभी संसार बीपी सुगर गैस ट्रबल मुटी नो मुड़ मुटी वली नड़क मुड़े आलू इपड़ी अंदमजी रजनीकांत कमल हासन पड़े प्रमादमा की नूर ना इरूर ना ओडी इपड़ा अंजना ओडमाटा एडमाटा मुपद पड़ा अंबद पड़ा इव पड़ा अभी डीआर की रिलीज पड़मा रिलीज पड़े दुट शूटिंग दुट अंगड़ो इंकड़ो ना पे दुट इलाम पड़क पड़ा अंत पड़म रिलीज आग मुझे पाक पाटा डेंस अंग सब अंत पड़ एप पाक अभी कड़वि कड़वलो कड़वे इवर ना शूटिंग वर मुड़ी कामेडी उसे मुझे कड़वल दैव रोमी पारा